Hi, hello, my dear subscribers and viewers. Welcome to Star Baby Tips Tamil. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ட்ரெஸ் இருக்குதுல்ல, அந்த ட்ரெஸ்ஸை வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து அடி விழமாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம், அதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அந்த ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன பீஸை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பீஸில் பாருங்கள், இந்த பீஸில் நான் அடி போட போகிறேன். அடி போட்டு அடி எப்படி விழுகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு தெரியறதுக்காகவே நான் வந்து வேறு கலர் நூல் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த நூல் வந்து உங்களுக்கு அடி விழுதா இல்லையான்னு ஈஸியாக காட்டி கொடுக்கும். அதுக்காக தான் பாரு, இப்போ உங்களுக்கு மிஷினில் அடி போட்டு காட்டுறேன். உங்களுக்கு அடி விழுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி அடி விழுந்திருக்கு பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஒரு அடி கூட நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக விழலை. ஃபுல்லாகவே அடி எல்லாமே லூப் அடித்த மாதிரி விழுந்திருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மெத்தடில் ஃபாலோ பண்ணி நம்ம அடித்து துணியை போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு சுத்தமாக வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு அந்த அடி எல்லாமே சீக்கிரமாக போயிடும். நம்மளுக்கு அது யூஸே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி துணியில் இப்படி இருக்குது தையல். நான் இது மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் வந்தது. அந்த ட்ரெஸ்ஸில் இப்படி அடி போட்டு பார்த்துட்டு அப்புறம் நான் எனக்கு எந்த மாதிரி நான் அடி போடணுன்னே தெரியல. நிறைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன், என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் தச்சு பார்த்தேன். எனக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மெத்தடை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எந்த மாதிரி டெக்னிக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அந்த டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, பழைய பேப்பர் இருக்குது இல்லை, அந்த பேப்பர் இல்லை நோட் புக் அந்த மாதிரி எதையாவது இருந்து ஒரு சின்ன பீஸ், அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம துணி வச்சுருக்கோமோ, எந்த அளவுக்கு துணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக போதும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த துணி இருக்குது இல்லை, அந்த துணியோட பீஸ் மேலே இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த நோட்புக்கை வச்சு நம்ம அடிக்க போகிறோம். இந்த பேப்பர் வந்து இந்த துணிக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு அடி கரெக்டாக விழும். அதனால் இந்த பேப்பர் இது மேலே வச்சு இப்போ நான் அடித்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். பேப்பர் இப்போ மேலே வச்சுட்டேன், இப்போ நான் அடிக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே நம்ம எந்த அளவுக்கு துணி வச்சுருக்கோமோ, எதில் நம்மளுக்கு அடி விழணுமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சு நம்ம அடி போடணும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அடி விழுந்ததுக்கும் இப்போ விழுந்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு அடி விழுந்திருக்குது பாருங்கள். ஒரு லூப்புமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா தையலும் எந்த மாதிரி ஒன்றோட ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகி கரெக்டாக வரிசையை நம்மளுக்கு எல்லா துணியிலையும் எந்த மாதிரி விழுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு விழுந்திருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் துணி வந்து நம்ம அடி போட்ட தையல் பிரிந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும். அந்த முறையில் நம்மளுக்கு கரெக்டாக இது வந்து வந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போது நான் திரும்பவும் உங்களுக்கு அந்த பேப்பர் வைக்காமல் அடி போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வருதுன்னு. இப்போ பாருங்கள் இதில் நான் பேப்பர் வைக்கலை. பேப்பர் வைக்காமல் திரும்ப உங்களுக்கு நான் இந்த துணியில் அடி போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஒரு அடி கூட கரெக்டாக விழலை. எல்லாமே வந்து பார்த்தீங்களா சுருங்கி சுருங்கி வருது. அதனால் இந்த மாதிரி துணி ஏதாச்சும் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் வந்து
அடி போடும்போது இது தையல் விழலைன்னா இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி அடித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். இந்த மாதிரி ஒரு பேப்பர் மட்டும் நம்ம இந்த துணிக்கு மேலே வச்சு நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு தையல் கரெக்டாகவே விழும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துணி மேலே இருக்க பேப்பரை வந்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிழிச்சு விட்டோம்னா பேப்பர் நம்மளுக்கு ஈஸியாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி கிழிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் தையலை பார்த்தீங்களா எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. பேப்பரை நம்ம அந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். இது மாதிரி ஏதாச்சும் அடி விழாமல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடி போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.